இன்றைக்கி நம்ம சேனலில் சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று வாங்கியிருந்தேன், வயர்லெஸ். இது வந்து என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் சேம் ப்ளூடூத் ஹெட்செட்டில். இது ஏன் நான் ரெண்டாவது தடவை வாங்கினேன் அப்படிங்கிறதையும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ, நான் ஜாரா. ஹெட்செட் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாகவே நான் ப்ளூடூத் ஹெட்செட் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டேன், ஏன்னா வந்து அது அடிக்கடி சார்ஜ் வைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணியிருக்கும்போது சட்டுன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நார்மல் ஹெட்செட் எனக்கு என்னாகும் அப்படின்னா அடிக்கடி கெட்டு போயிட்டே இருக்கும், அந்த வயர் வந்து அந்த வயர் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து மந்த்லி ஒரு 3-4 times வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேடிட்டு இருந்தப்ப தான் இது வந்து நான் மலேசியாவில் உள்ள ஷாப்பி அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்த்தேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்ட் அப்படின்னு எதுவும் இல்லை, ஒரு பாப்புலரான பிராண்ட் அப்படின்னு கிடையாது. பட் வந்து 60 hours வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது ஒரு தடவை நம்ம சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா 60 மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் நான் நம்பலை. இன்னொரு காரணம் என்னென்னா, மெயின் ரீசன் என்னென்னா, பிராண்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டு இல்லை. ரெண்டாவது, சைனாவிலேருந்து அது வருது, நம்ம ஆர்டர் பண்ணாவே சைனாவிலேருந்து தான் நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. அப்புறம் பார்த்தேன் அதோட ரிவ்யூஸ் எல்லாம் போய் பார்த்தப்ப கிட்டத்தட்ட 500-600 ரிவ்யூஸ் வந்து செம்ம பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது வந்து என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நான் பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி ஒரு வீக்லேயே எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நான் சார்ஜ் வச்சு வச்சுட்டேன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நான் திரும்ப சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி சார்ஜில் போட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதை ப்ளூடூத் இந்த ஹெட்செட்டை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லைக் ஏதோ சாங் கேட்குறோம் அல்லது வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போதே ஃபோனை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் அப்படின்னா நார்மலாக ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வந்து ஆஃப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது என்ன ஆகுனா, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஃபோனுக்கும் அதுக்கும் கனெக்ட் ஆகி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் பண்ணிடுது. அது அந்த வகையில் வந்து சார்ஜை வந்து சேவ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தாங்க, கூடவே வந்து அந்த ஹெட்செட்டில் அந்த காதில் மாட்டுற இடத்துல உள்ள அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கவர், அதுவும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸாக நான் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 6 months நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் புதுசாக இந்த இது ஆர்டர் பண்ணி வாங்குற வரைக்குமே நல்ல கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, இதுதான் நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. வாங்கி ஒரு 2 weeks என்னாச்சுன்னா, ஷமீர் வந்து ஒன் சைடில் உள்ள அந்த இதை வந்து பிச்சு எடுத்துட்டாங்க. அது ஏதோ விளாட்ற பொருள்னு நினச்சிட்டு பிச்சு எடுத்துட்டாங்க. ஸ்டில் அந்த ஒன் சைடை மட்டும் வச்சு நான் 6 months கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதுவும் ஒருவேளை கலண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் புதுசே வாங்கினேன். பட் ஸ்டில் அது வந்து பழைய இது வந்து இன்னும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இது மலேசியாவில் நான் வாங்கின ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 ringgit நினைக்கிறேன். 43 ringgit அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணியில் ஒரு 800 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஷிப்பிங்கெல்லாம் சேர்த்து ஒரு 900 rupees வந்தது. இந்தியாவிலையும் இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் கிடைக்கிது. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.